வெல்கம் பேக் டு சென் நான் உங்கள் டிஜி. இன்றைக்கி நம்ம சிக்ஸ் ஃபுல் கேம் தான் பார்க்க போகிறோம். சிக்ஸ் ஃபுல் கேம் இவ்வளோ நாளாக ஒரு போராட்டம் பண்ணி இப்போ ரிலீஸ் பண்ண போகிறோம். அது எப்படின்னா, இப்போ ரிலீஸ் பண்ண ஒரு பார்த்தீங்கன்னா, ஸ்டேரிங் வீல் இருக்காது, இந்த இதெல்லாம் இருக்காது, லெஃப்ட் ஆரம் மார்க் பிரேக்ஸ் எதுவுமே இருக்காது, ஒன்லி ஜாய்ஸ்டிக் மட்டும் தான் இப்போ ரிலீஸ் பண்ண போகுது. இன்னும் ரெண்டு நாளுக்குள்ளே அமேசான் வந்து இந்த ஏபிக்கு வந்து நாங்கள் சப்மிட் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து ஓகே சொன்னதுக்கப்புறம் அப்ரூவ் ஆகும்போது இந்த கேம் வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு நாளுக்குள்ளே மீடியா ஃபேரில் வரலாம், இல்லைனா அமேசான் ஆப் ஸ்டோரில் வரும். மேக்ஸிமம் மீடியா ஃபேரில் வராது, அமேசான் வரும். அமேசான் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இது ரன் ஆகுறோம் பார்த்தீங்கன்னா 3G RAM 4G RAM அதுக்கு மேலே இருக்கிறவங்களும் ஸ்மூத்தாக இருக்கும், 8GB பேர் லெவலாக ஸ்மூத்தாகும் இந்த கேமு. இதில் பார்த்தீங்கன்னா ஆன் செட்ஸ் எல்லாம் வேறு லெவலாக கொடுத்துருக்கோம். இந்த கேம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1G RAM 2G RAM வந்து எடுக்காது, ஏன்னா அதில் வந்து அவங்க கிராஃபிக்ஸ் வந்து ஃபோனில் வந்து அந்தளவுக்கு கொடுத்துக்க மாட்டாங்க. 3G RAM இருக்குது கிராஃபிக்ஸ்னால செட்டிங்ஸ் என்னால் இது பண்ணலாம். அப்படி 3G RAM ஹேங் ஆகும், அந்த ஹேங் ஆகும்போது நம்ம செட்டிங்ஸ் வேணால் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம என்ன போகிறோம்னா 1G RAM 2G RAM இந்த கேம் இன்ஸ்டால் பண்ணால் எந்த மாதிரி ஏற வரும் காமிக்க போகிறேன். இந்த மாதிரி ஏற தான் வரும், எனபிள் 2 RAM திஸ் டைவ் அப்படின்னு வரும். இந்த கேம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆச்சுன்னா உங்கள் கேம் இதுக்கு வந்து இந்த கேம் சப்போர்ட் ஆகுது. அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கேம் வந்து மறுபடியும் ஒரு புதுசாக கன்வெர்ட் பண்ணி இதுக்குன்னு கிராஃபிக்ஸ் கம்மி பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறோம். அப்போ வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே இருக்கணும். பப்ஜி மாதிரி தான் லிட்டில் வெர்சன், இது வந்து ஃபுல் வெர்சன் மாதிரி ரிலீஸ் பண்ண போகிறோம் ப்ளே ஸ்டோர்லையும். இது பார்த்திங்கன்னா அமேசான் ஆப் ஸ்டோர் தான். நீங்கள் மெயினாகவே அமேசான் ஆப் ஸ்டோர் வந்து ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன போகிறோம்னா, இப்போ நம்ம மீடியா ஃபேரில் அதை எப்படி டவுன்லோட் பண்ண பார்க்க போகிறோம். மீடியா ஃபேர் இதாங்க, நான் லிங்க் கீழே டிஸ்கஷனில் மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப் தான் ஏபிகே. இது பார்த்திங்கன்னா இதான் நம்ம கேம். இது பார்த்திங்கன்னா 373 MB இந்த சைஸோட கேமோட சைஸு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணி இப்படியே நீங்கள் டேரெக்டாக நம்ம இந்த வெப்பேஜை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகாது, ஏன்னா இது வந்து சைன் அப் ஆப்ஷன் கேட்கும். இதான் அந்த இது பார்த்தீங்கன்னா இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சைன் அப் அந்த எரர் காமிக்கும். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், மேக்ஸிமம் கொஞ்சம் பேக் ஸ்பேஸ் வெளியே வந்துடுங்க. ஓகே, வெளியே வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஒன்று போகிறோம்னா, அந்த 3 டாட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த முன்னாடி 3 டாட்டு, அந்த 3 டாட்டை கிளிக் பண்ண போகிறோம். இது கேன்சல், இப்போதைக்கு கேன்சல் கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப் சீட்டில் போட்டு வச்சுட்டு நீங்கள் அந்த மறுபடி லிங்க்கை போய் தொட்டி காப்பி பண்ணி க்ரோமில் போட்டு பேஸ்ட் பண்ணிங்கன்னா இப்படி வந்து உங்களுக்கு டெஸ்க்டாப் சீட்டில் வந்து டவுன்லோட் ஆகும், இல்லைனா டவுன்லோட் வந்து மாறி வரும், இல்லைன்னா டவுன்லோட் ஆகாது சொல்கிறது எல்லாமே. ஓகே, இப்போ டவுன்லோட் பண்ணிட்டோம். டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, வெளியே வந்துக்கலாம். ஓகே, எங்கள் நம்ம இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டால் இப்படி தான் பண்ணுவோம். இதுதான் 6 வீல் 5. இப்போ இது போய் கிளிக் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா அன்னோன் காமிக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இது ஒரு 2 MB ஆகும் இன்ஸ்டால் ஆகிருக்கு, வெயிட் பண்ணலாம். ஓகே, இதாகிட்டுருக்குது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ண செகண்டுக்கு பார்த்திங்கன்னா ஆசஸ் கேட்கும். ஆசஸ் பார்த்திங்கன்னா நியூவில் இல்லாமல் ஹாலில் கொடுத்துக்கோங்க. ஹால் கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து பர்மிஷன் இல்லைன்னு ஓடாது. நியூவில் கொடுத்தீங்கன்னா இப்போ என்ன ஒன்று ஹால் கொடுத்து இன்ஸ்டால் இருக்கு கீழே ஆப்ஷன், இதில் பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இந்த கேமோடது. ஓகே, இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இன்ஸ்டால் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம கேம் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன் என் மொபைலில். இது என்னோடய ரேம் 3G RAM, என்னோட ஒர்க் ஆகும். இப்போ இந்த கேம் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, கேம் எங்கே இங்கே இருக்குது. ஓகே, இப்போ கிளிக் பண்ணிடலாம். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் மறுவாகும். மூவி இன்ட்ரோ மூவி இப்போ இப்போதைக்கு ஆட் பண்ணல, எதுவுமே ஆட் பண்ணல. ஓகே, இந்த மாதிரி ஆகும்போது உங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார்ட் பட்டன் இருக்கும். இப்போதைக்கு வந்து நம்ம வந்து டெஸ்ட் வெர்ஷன் தான், அதனால் இப்படி கொடுத்துருக்கோம். இதுக்கு மேலே யூனிக்காகவே இருக்கும் இந்த ஆப்பிக்கே எல்லாமே. இது ஸ்டார்ட் பண்ணால் நல்லா அழுத்தரமாக இருக்கும். லேஸ் அழுத்திட்டிங்கன்னா இந்த மாதிரி கண்ட்ரோல் செட்டிங்ஸ் எல்லாம் வந்துடும். வந்ததுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா முன்னாடி போகிறப்ப இது வந்து பின்னாடி வர மாதிரி பிரேக்கு கிளச் எல்லாம் இனிமேல் தான் ஃபியூச்சரில் கொடுப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஆரம் இருக்குது அண்டு ரைட் ஆரம் இருக்குலாம் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா குட்டியாக டாட் கூட இருக்குது, அது பார்த்திங்கன்னா ஹாரன். ஹாரன் கூட நிறையா ஹாரன் வந்து ஆட் பண்ணலாம். இன்னும் வரப்போ இன்னும் ஏர்லி ஆசஸ், இது வந்து ஏர்லி ஆசஸ் 2. ஏர்லி ஆசஸ் 1 வந்து இப்போ ரிலீஸ் பண்ணிட்டேன். ஏர்லி ஆசஸ் 2 இது வந்து அமேசான் ஆப் இதில் கொடுத்துருக்கோம், நம்ம அதுலேருந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரிக்கும். மெயினாக மேக்ஸிமம் நீங்கள் அமேசான் ஆப் ஸ்டோர் வந்து நீங்கள் க்ரோமில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அது பண்ணிட்டு வச்சிட்டிங்க இல்லைன்னா ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளே ஸ்டோர் இருந்தீங்கன்னா நீங்கள் அமேசான் ஆப் ஸ்டோர் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அது வச்சுக்கோங்க. நாங்கள் என்றைக்கு கரெக்டாக அந்த அப்ரூவ் ஆகும்போது நாங்கள் வந்து யூடியூப்பில் ஒரு லிங்க் அனுப்பிச்சி விடுவோம். நீங்கள் அது டேரெக்டாக ஆப் ஸ்டோர் லிங்க்கு போய் நீங்கள் அது டவுன்லோட் பண்ணலாம். அந்த மாதிரி எப்பிக்கே இதில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 300 MB 400 கிட்டதாக வருது. அது ஃபஸ்ட்டு ஒரு மேப் லோடிங் மேப் தான், இன்னும் செகண்ட் மேப்லாம் ஆட் பண்ணணும். ஓகே, இப்போதைக்கு நம்ம பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த ஸ்பீடெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹேங்கிங் இஷ்யூஸ் இருக்கும், அது மெயினாக 3G RAM கொஞ்சம் ஹேங்கிங் இருக்கும், அது வந்து சரி பண்ணிடலாம். ஓப்பன் ஆகும்போது நம்ம செட்டிங்ஸ் கொடுத்துடணும், கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸ் கொடுக்கல. கொடுத்துட்டோன்னா நம்ம வந்து இந்த கேமெல்லாம் கம்மி பண்ணிக்கலாம். கிராஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்ம ஸ்மூத்திங்காக போயிட்டுருக்கோம். 1G RAM 2G RAMலாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இன்னும் ஒரு 1 வீக் ஆர் 2 வீக்குள்ளே அவங்களுக்கு வந்து 1G RAM 2G RAM சப்போர்ட் ஆகிற மாதிரி இந்த கேம் வந்து கொண்டு வந்துருக்கோம்.
அது மேக்ஸிமம் ஏபி ஷோ. அதுக்கப்புறம் ஃபுல் வர்சன்னு ஏன் ப்ரோ அமேசான் ரிலீஸ் பண்ணுன்னு கேட்கலாம். அமேசான் இப்போதைக்கு வந்து பீட்டாவை வந்து அமேசான் ரிலீஸ் பண்ணுவோம், ஃபுல் வர்சன் பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோர் ரிலீஸ் பண்ணுவோம். அப்போ பே ரிஜிஸ்டன்ஸ் எல்லாம் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அப்போல்லாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா டச்சு இதெல்லாமே கேமரா பொசிஷன் பார்த்திங்கன்னா ஒரு 8 கேமரா டைப் ஆஃப் பொசிஷன் இருக்குது. ஹீரோ ட்ரக் மாதிரி தான் நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேமரா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேமராவை பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். விஎஃப்எக்ஸ் கேமரா மாதிரி இருக்கும், உங்களுக்கு அந்த ரியாலிட்டிக் எஃபெக்ட்ஸ் எல்லாம் காமிக்கும். இதில் ஃபியூச்சர் பார்த்திங்கன்னா இன்னும் வர வர இதில் பார்த்திங்கன்னா யூவி டிசைன்ஸ் எல்லாம் இதில் மாற்றுவோம். அனிமேஷன்ஸ் அண்டு ரிமோட்டு அதெல்லாம் இந்த பப்ஜி மாதிரி இந்த ஸ்டைல்ஸ் ரிமோட்ஸ் எல்லாம் இருக்கலாம். அந்த மாதிரி இதில் நீங்கள் மல்டிப்ளை மாதிரி எந்த பசு வேணும் நீங்கள் போட்டு நீங்கள் பிளேயரை ஒரு மல்டிப்ளை பிளேயரை நீங்கள் கொடுத்து கேம் விளாண்டுட்டு ஆள் ஆளுக்கு போட்டி கூட போட்டுக்கலாம். அந்த இதில் ரேஸ் கூட விளாண்டுக்கலாம். அந்த மாதிரி இது வந்து இன்னும் வர வர இதில் மொபைலுக்கு வரப்போகுது. இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணலாம். டவுன்லோட் பண்ணிட்டு எரரை வந்தால் நீங்கள் மேக்ஸிமம் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி எனக்கு எரர் வருது என்னோடய 2G ரேம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஏபிகே லெவல் எப்படி கண்டுபிடிக்கணும்னு நினச்சிக்கலாம். கீழே செட்டிங்ஸில் போய்ட்டு எபோட் ஃபோனில் இருக்குது. அது செட்டிங்ஸில் பார்த்திங்கன்னா ஃபோன் எபோட் ஃபோன் இருக்கும். அதில் நீங்கள் போய் பார்த்திங்கன்னா உங்களோட ஏபிகே லெவல்னு இருக்கும், இல்லைன்னா உங்கள் ஃபோனோட அந்த பேர் எல்லாமே இருக்கும். அது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வேலை செய்யலை அப்படின்னு. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். மேலும் அடுத்த ஏர்லி அசஸ் டூவில் நம்ம டவுன்லோட் பண்ணி வீடியோ போட்டுக்கலாம். சி ஃபைன் நெக்ஸ்ட் வீடியோ அண்ட் டிரான்ஸ்ஃபர் வாட்சிங்.